ஈரோடு மாவட்டத்தில் பேருந்து வசதி இல்லாததால் பழங்குடியின குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் அடுத்துள்ள இந்திரா நகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள பள்ளி மாணவர்கள் கல்வி கற்க 3 கிலோமீட்டர் தூரம் வரை செல்ல வேண்டியுள்ளது. எனினும் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் இவர்களால் பள்ளிக்கு சரியான நேரத்தில் செல்ல முடியாத நிலை உள்ளது. தாமதமாக சென்றால் ஆசிரியர்கள் கண்டிப்பதாகவும் அவர்களுக்கு அஞ்சி மாணவர்கள் வீடு திரும்பி விடுவதாகவும் பெற்றோர் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த மாணவர்களின் நலனை கருத்தில் வைத்து இந்திரா நகர் பகுதியில் பள்ளியொன்றை அமைத்து தர மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த பஸ் வந்து 9 மணிக்கு வர்ற பஸ் 10 மணிக்கு வருதுங்க. 10 மணிக்கு வந்துச்சுன்னா பசங்க சாப்பிட்டு ரெடியா நிக்கும் போது பஸ் வர்றது இல்லைங்க. பஸ் வர மாதிரி இருக்கிறதுனால அவங்க கட்டடிச்சிடுறாங்க. ஆனா நாங்க வேலைக்கு போயிடுறோம். நாங்க பொழுது விழுந்தா வந்து பார்த்தா தானுங்க தெரியுது அவங்க பள்ளிக்கூடம் போயிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு. ஆனா இந்த ஊர்லயே ஒரு பள்ளிக்கூடம் கட்டிட்டாங்கன்னா அவங்க இங்கே படிச்சுக்கிறாங்க இந்த ஊர் பசங்க.